ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ கேஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்பியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டைல் தான் கைஸ் இப்போ விளையாண்டுட்ருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஃபுல் இன்ட்ரெஸ்டாக ஃபன்லியாக இருக்கும் மேட்ச் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த காயின் எப்படி ஃப்ரீ ஸ்டைலில் வந்து கட் அடித்து ஈஸியாக களைச்சிட்ருக்கோம் அடிக்கிறோம் அப்படின்ற பற்றி அதை பார்க்க போகிறோம். ஈஸியாக இருக்குது கைஸ் ஃப்ரீ ஸ்டைல் விளையாடுறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், மேட்சே முடிஞ்சிடும். பாருங்கள், சூப்பர் சூப்பராக அடித்து விளையாண்டுட்ருக்கோம், வேற லெவலில் தும்சம் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே இதில் வந்து 20,000 மேட்ச் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து 1K போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். விளையாடுறதுக்கு டைம்ஸ் இல்லை கைஸ், அப்புறம் எடிட்டிங் பண்ணும், அதனால டைம் பத்தாது அப்படின்ட்டு நான் அதோட முடிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல ப்ரோ, ஃபஸ்ட்டு மேட்ச் அடித்து தும்சம் பண்ணியாச்சு, வெறித்தனமாக. அடுத்தது வந்து 69 லெவலில் இருக்கார், எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம் கைஸ். வெறித்தனமாக ஒரே ஸ்டைலில் மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்குமே. ஒரு ஸ்டைலில் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரீ ஸ்டைலு, சூப்பராக இருக்குது கைஸ் பரவாயில்ல. இருந்தாலும் இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த காயினை கட் அடித்து ஈஸியாக விளையாண்டுட்டு தான் இருக்கோம். நம்பனால் லைவு போட முடியல அப்படின்ட்டு சின்ன கவலை தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து லைவ் ஸ்ட்ரீம் திருப்பி போட ஆரம்பிச்சிருவேன். 1K வந்து 1K சப்ஸ்கிரைபர்னு 1 மாதத்தில் நான் ரீச் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் லைவ் ஸ்ட்ரீமில் இருக்குது, அது வரைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து அப்புறம் செம்பிள் கைஸ் போட்டுட்டு இருந்தேன், எல்லாம் ரூம் நம்பர் கார்டுக்கு இது கேட்டிங்க, கோடு நம்பரு நான் உங்களுக்கு தரேன் கைஸ், கோடு நம்பரு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கண்டிப்பாக விளையாடலாம் கைஸ், ஸ்டெம்பிள் கைஸும் விளையாடலாம். அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக தான் போயிட்டுருக்கு, சூப்பர் சூப்பராக. நான் வீடியோ போட்டிருப்பேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ தரேன் ப்ரோ. ரூம் கார்டு, ரூம் கோடு நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் கைஸ், ரீப்ளே பண்ணி விட்றேன். அதுதான் நம்ம கோடு நம்பரு. பரவாயில்ல, இருந்தாலும் இவர் பாருங்கள், அவரோட காயின்ஸை மட்டும் நேக்காக ஒன்றே ஒன்று எடுத்தார். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி அடிக்க போகிறோம், அதை அடிக்க முடியாது. அதனால வந்து இந்த பிளாக்கை வந்து நம்ம கட் அடிப்போம் கைஸ், மொதல் கண்டிப்பாக அது உளுந்துடும். ஓகே, உளுந்துருச்சு, பொறுமையாக தான் அடித்தோம், இருந்தாலும் தப்பு இல்லை. அடுத்தது வந்து ஒயிட்டை ரிபேஸ் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக உளுந்துடும் அப்படி நம்பிக்கை இருக்குது. சூப்பர் 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 உளுந்துருச்சு. இன்னும் வந்து எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரில, கொஞ்சம் இதாக இருக்குது. அவர் அடிக்கட்டுமா, வேண்டாம் நம்மளே அடிச்சிருவோம். இங்கே பாருங்கள் கைஸ், அவ்வளோதான், எல்லா கைன்ஸும் கலைஞ்சிருச்சு, நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5000 மேட்செல்லாம் வெறித்தனமாக இருக்குது. ஒவ்வொரு மேட்சும் ஃபன்லியாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கைஸ், ஆனால் பொறுமையாக அடிங்க, கவனமாக விளையாடுங்க. நம்மளால் காயின்ஸ் தான் கைஸ் சேர்க்கவே முடியல, காயின்ஸு சேர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். காயின்ஸு நம்ம வந்து சேகரிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா, ஒரு மேட்ச் இருக்குது, ஒரு மேட்ச் நல்லா இருக்குது, அதில் அப்படியே மிஸ் ஆயிடுது, அது ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், இன்னும் வந்து 500K மேட்ச்சு, 1 மில்லியன் மேட்ச்சு அதெல்லாம் போட சொன்னீங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், கண்டிப்பாக ப்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் லேக் ஆகுது மொபைலு, பார்த்துருப்பீங்க. இதில் அடித்தது ஸ்டைகர் அங்கே போய் நிற்கிது, காயின்ஸ் குழியில் விழுந்துருது. நல்ல வேலை காயின் குழியில் விழுந்துருது, அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக அடிக்கிறோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அடித்தோம், அவ்வளோதான், வின் பண்ணியாச்சு. வெறித்தனம் வெறித்தனம். அடுத்தது 10,000 மேட்ச்சு, அதுவும் வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் 5,000 மேட்ச்சு இருக்குது, அதெல்லாம் வேறு லெவலு. இருந்தாலும் இதவே எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரில, கொஞ்சம் கவனமாக தான் விளையாடணும், பொறுமையாக அடிக்கலாம் கைஸ். பிளாக் விழுந்துரும் நம்பிக்கை இருக்குது, பட் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். பார்ப்போம் பார்ப்போம் அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து அடிக்க போகிறாரு வெறித்தனமாக, ஊ கட் அடிக்கிறாரு காய்ஸ், சூப்பராக களைச்சி கொடுத்துட்டாரு, பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அவர் அடித்தார், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு எல்லா காயின்ஸும் கலைஞ்சிருச்சு, நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காய்ஸ். பொறுமையாக விளையாண்டுட்ருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடுறோம். இன்னும் வந்து நம்ம அடித்து விளையாடணும், அடித்து விளையாடுவேன் காய்ஸ், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒவ்வொரு சமயம் லைட்டாக மிஸ் ஆயிடுது, அதனால் நம்ம வந்து பொறுமையாக பெருமை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுட்ருக்கோம். வேற மாதிரி கைஸ் இங்கே பாருங்கள், அடுத்தது ஈஸியாக தான் கைஸ் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம படு கட் அடித்து ஈஸியாக விளையாண்டுட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்லியாக போயிட்டே இருக்கணும். அதை பற்றி ஃபீல் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து இதாகிடும். காயின்ஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, போனால் போயிட்டு போகுது, எப்போ வேணாலும் அந்த காயின்ஸை திருப்பி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக விளையாண்டாலே போதும், இங்கே வந்து ரெட் அடிச்சிடலாம் கைஸ், ரெட்டுக்கு ஃபாலோலாம் இருக்குது. அவரே வெளியே போயிட்டார், எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படிலாம் வெளியே போகாதீங்க, திடீர்னு நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க. அடுத்தது 5,000 மேட்ச்சு, இவருக்கு மொதல் ஸ்ட்ரைகர் கொடுத்துட்டாங்க, வாவ் சூப்பர் ஷாட் சூப்பர் ஷாட். பட் நமக்கு ஒன் ஸ்ட்ரைகர் வந்ததுன்னா நம்ம மேட்சை முடிக்கலாம். இவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சூப்பர் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, MD அப்படிங்கிறாரு.
பரவாயில்ல, 20 அடிச்சிட்டாரு, தொட 30, வெறித்தனமாக போயிட்டுருக்கு. 15,000 மேட்ச்சு சூப்பராக இருக்குது கைஸ், போர்டே பயங்கரமாக வெறித்தனமாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தடுத்த காயினை ஈஸியாக கட் அடித்து கலைச்சிக்கிட்டே தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து என்ன மிஸ் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு சின்ன இது. பார்ப்போம் கைஸ் எப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பர் சூப்பர். அடுத்தது ஸ்ட்ரைட் காயின் அடிப்பாரோ ப்ரோ, வெறித்தனம் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ, நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் கொடுக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்டால் தரமாட்டாங்க யாரும். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் விளையாண்டுட்ருக்கோம். பார்ப்போம் கைஸ். கட் அடித்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஓ மை காட், நம்ம வந்து பிளாக்கை மொதல் அடிச்சிருவோம். பிளாக் வேணாம், அந்த ஒயிட் அடிப்போம் கைஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்க ஒயிட்டை, அதுக்கப்புறம் வந்து பிளாக்கை அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குது, பத பதப்பாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணவே பண்ணக்கூடாது. அடுத்த காயின் ஈஸியாக கலைஞ்சிரும் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து அதை வந்து கட் அடித்தோம்னா பேக்கில் காயின் கலைஞ்சிரும், நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெட் அடிக்கணும், ரெட்டு எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரில. கட் இருந்தாலும் பிளாக்கு ஒயிட்டு எல்லாத்தையும் அடிச்சிடலாம் மொதல், அதுக்கப்புறம் ரெட்டு ரெட் அடிச்சுக்கலாம் கைஸ், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி இது ஒரு நீங்கள் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் கைஸ், ஸ்ட்ரைட் காயின் அடித்து வின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 20,000 மேட்ச் இருக்குது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில, அதையும் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது டாக்ஸு, செம செம. கண்ணாடியெலாம் போட்டு அழகாக வச்சுருக்காரு, வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. இருங்க இருங்க, இதை எப்படி அடிக்க போகிறாருன்னு பார்ப்போம். ஓ, பிளாக் உளுந்துருச்சு கைஸ், சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த காயின் பிளாக். ஓ, ஃபவுல் உழுகிற மாதிரியே அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபவுலாக உழுகலை, பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்த காயினை ஈஸியாக கட் அடிக்கிறாரு. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு கைஸ். அடிக்கிட்டோம் அடிக்கிட்டேங்க ப்ரோ, அடிக்கிட்டோம். இது ஃபவுல் உளுந்துரு மாட்டுக்கே நினச்சேன், ஆனால் அப்படி வச்சு அடிக்காதீங்க கைஸ். கொஞ்சம் வந்து இந்த சைடு வச்சு அடிங்க, கட் அடிக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த சைடு போயிடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வைங்க, கொஞ்சம் தும்பல் வந்துருச்சு கைஸ், கர கர கரன்ருக்கு. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், கட் அடித்தோம், அவ்வளோதான் கைஸ். எல்லா காயினும் கலைஞ்சிருச்சு, ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. வா வா வா, அடித்தாச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதில் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக விளையாடலாம், ஆனால் கவனமாக விளையாடுங்க யாராக இருந்தாலும். கொஞ்சம் கரகரன்ருக்கும், தொண்டை உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் வாய்ஸு. பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஆனால் அவங்க லென்த்தாக பேசும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியாக பண்ணிகிட்ருக்கோம், அதனால அதெல்லாம் தப்பாக இருக்காது கைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ், அவ்வளோதான் மேட்ச்சு, நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கைலாம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக விளையாடணும் கைஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ஸ்டைல் விளையாடுங்க, நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தாட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் வாய்ப்பு, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. மொதல் ஸ்ட்ரைக்கர் நம்ம கொடுத்தாங்கன்னா அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிங்க, இல்லை அடிக்க முடியாது அப்படின்னா பரவாயில்ல, சும்மா அடிச்சு விட்ருங்க, அவர் அடித்து கலைச்சதுக்கப்புறம் பொறுமையாக விளையாண்டுக்கலாம். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ.